அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தெரியாம நடக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளின் அரசியல் சதுரங்கம். பள்ளிக்கல்வித்துறைக்கு வர வேண்டிய கடிதம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு போன விவகாரத்துல பலிகடா இருக்காரு கோபாலகிருஷ்ணன். உண்மையான ஆடியது நம்ம கிட்ட இருக்கு ரிப்போர்ட். டெல்லியில நடக்கக்கூடிய தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க முடியாததனால அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வுல ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிற ஒண்ணே தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மறுக்கப்படக்கூடிய சூழல் இருக்கு. விளையாட்டு வீரர்களோட உயர்கல்வி வாய்ப்பு பறிச்ச நம்ம ஊர் ஐஏஎஸ் அதிகாரி யார்? மத்திய பாஜக விளையாட்டுத்துறை மந்திரி அனுராக் தாக்கூர் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தில் விளையாடியதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட்டோட பிரசாத். SGFI ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இந்த அமைப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமைப்பு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கடந்த 67 ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு டெல்லியில் நடக்கக்கூடிய தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்புகிறாங்க. சரி, இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு இந்த மாணவர்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உயர்கல்வியில் சேருவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும், அதுக்கப்புறம் நீட் தேர்வு எழுதி முடித்து இன்றைக்கி மருத்துவ கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா அவங்க அந்த படிப்பை தொடர்வதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த வாய்ப்பை பறிக்கக்கூடிய வகையில் தான் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கு ஒரே ஒரு கம்யூனிகேஷன் மிஸ்டேக். அந்த கம்யூனிகேஷன் மிஸ்டேக் மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கிட்டு சும்மா போகிறதுக்கு ஒன்றும் நம்ம ஒன்றும் நார்மலான பர்சன்ஸ் கிடையாது. நம்ம ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறதுனால உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லி விசாரிக்கும் போது பூதாகரமான விடயங்கள் எல்லாமே வெளியில் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதில் மத்திய விளையாட்டுத்துறை மந்திரி அனுராக் தாக்கூர் சம்மந்தப்பட்டிருக்கார். தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சத்தம் இல்லாமல் ஒரு அரசியல் காய் நகர்த்தல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மூணாவது, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் உள்ளுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் போஸ்டிங்கில் போய் உட்காரணுங்கிறதுக்காக ஒரு எலெக்ஷன்லேயே பயங்கரமான தில்லுமுள்ளு பண்ணி இன்றைக்கி அதனுடைய பாதிப்பு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களை பாதிச்சிருக்கு. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நம்ம தமிழ்நாட்டுக்காரரும் ஒருத்தர் இருக்கார். அவர் யார்? இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. வரிசையாக ஒவ்வொன்றா சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இப்போது இந்த SGFI, இந்த தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டு கலந்துக்கிறாங்க. கடந்த 3 ஆண்டுகளாக கொரோனா பீரியடுங்கிறதுனால இந்த நடத்தப்படலை இந்த விளையாட்டு. இப்போது இந்த வருஷம்தான் நடத்துகிறாங்க. இந்த வருஷம் நடத்துறது மூலிமா மாணவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கோல்டு அடித்தாங்கன்னா 190 பாயிண்ட் கிடைக்கும். சில்வர் அடித்தாங்கன்னா 160 பாயிண்ட் கிடைக்கும். ப்ரௌன்ஸ் அடிச்சிங்கன்னா 130 பாயிண்ட் இருக்கும். இப்போ இதில் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாமல் நிறையா மாணவர்கள் தவிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா, நம்ம ஸ்கூல் லெவலில், ஜோனலு, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட் லெவலில் ஜெயித்த மாணவர்கள் தான் இந்த டெல்லியிலையும் போபால்லையும் நடக்கக்கூடிய அந்த தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க முடியும். இன்றைக்கி தேதிக்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த போட்டிகள் நடத்தப்படுது. இதில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் அதில் பங்கேற்குச்சு. தமிழ்நாடு மட்டும் பங்கேற்க முடியலை. அதுக்கான காரணம் என்ன? இந்த போட்டியில் பங்கேற்க முடியாததுக்கு காரணம், வந்த தகவலை ஒருத்தர் பரிமாறலை அப்படின்னு சொல்லிட்டு உடற்கல்வி ஆய்வாளர் ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் கோபாலகிருஷ்ணன். இந்த கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் இந்த முதன்மை உடற்கல்வி அலுவலராக அவருக்கு போஸ்டிங் போட்டதே கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங்கில் 10 வருஷமாக பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு நபர் தான் போஸ்டிங்கில் இருந்தார். அவர் பேர் குணசேகரன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏற்கனவே இந்த குணசேகரன் அப்படிங்கிறவர் சிஇஓவாக இருந்தார், டெப்டி டைரக்டராக இருந்தார். அவர் தான் இதில் பொறுப்பாக இருந்தார். அது வரைக்கும் இந்த போஸ்டிங்கில் யாருமே இல்லை. இந்த போஸ்டிங் ஒரு டம்மியான ஒரு போஸ்டிங். அதனால தான் வேறு யார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்காமல் இந்த கோபாலகிருஷ்ணன் மேலே அதிகாரம் பாஞ்சிருக்கு. ஒன்று. சரி இந்த கோபாலகிருஷ்ணனுக்கு டைரக்டா சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய அந்த SGFI ல இருந்து மெயில் அனுப்பி இருக்காங்களா அப்படினு கேட்டா அவருக்கு டைரக்டா எந்தவிதமான மெயிலும் வந்ததே கிடையாது அவருக்கு ஒரு போஸ்டிங் இருக்கு அப்படிங்கறதே SGFI ல தெரியவே தெரியாது SGFI யாருக்கு வந்து இந்த மெயிலை அனுப்புற கூடிய ப்ரொசீஜர் இருக்கு அப்படினா பள்ளிக்கல்வித்துறை இயக்குனருக்கு தான் அனுப்ப வேண்டிய ரூல் இருக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அப்படின இல்லாத மாநிலங்கள்ல SGFI யாருக்கு மெயில் அனுப்புவாங்கன்னா அந்த துறையை கண்காணிக்கக்கூடிய IAS அதிகாரிக்கு அனுப்புவாங்க அந்த வகையில நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை இயக்குனரா இருந்தவர் நந்தகுமார் அவர்கள் இந்த லெட்டர் வந்த பீரியட்லயும் அவர்தான் IAS ஆபீசரா இருந்தார் இந்த லெட்டர் வந்தது எப்போ அப்படினா 19 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான விளையாட்டு போட்டியில பங்கேற்க வாங்க அப்படினு சொல்லி மெயில் அனுப்பின டேட் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி தீபக் குமார் அவர் அனுப்பிச்சிருக்கார் அவர் லக்னோல இருக்கக்கூடிய IAS ஆபீசர் இந்த SGFI உடைய பிரசிடெண்டும் அவர்தான் அவர் என்ன பண்றாருன்னா இந்த மெயிலை வந்து டைரக்டா நந்தகுமார் IASக்கு அனுப்பல பள்ளிக்கல்வித்துறை இயக்குனரா அப்போ அறிவொளி சார் போஸ்டிங்லயே போடல ஏன் அப்படினா ஜூன் மாசம் 5ஆம் தேதி தான் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனருக்கான போஸ்டிங்கே தமிழ்நாட்டுல போட்டாங்க அப்படி இருக்கும்போது இவர் ஒண்ணே IAS ஆபீசரா இருக்கக்கூடிய நந்தகுமார் அவருக்கு அனுப்பிச்சிருக்கணும் IAS ஆபீசர் நந்தகுமாரோட மெயில் ஓபன் மெயில் தான் அது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மெயில் தான் அந்த மெயிலை செக் பண்ணாலே IAS ஆபீசருக்கு SGFI ல இருந்து மெயில் வந்திருக்காங்கிறது தெரிஞ்சிரும் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இந்த தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துல யார் இருக்கா குறிப்பா சொல்லணும் அப்படினா இந்த தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துல நாகரத்னம் அப்படினு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னா சென்னை டென்னிஸ் ஸ்டேடியத்தினுடைய DSO அவர்தான் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய மெம்பரும் கூட இந்த விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய மெம்பரா அவர் இருக்காரு இந்த விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கான மெம்பர் செக்ரட்டரி ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவர் பேர் தான் மேகநாத ரெட்டி IAS ஆபீசர் இவர் வந்து இப்பதான் போஸ்டிங்ல வந்தார் இதுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங்ல யார் இருந்தானா ஜனவரி மாசம் கார்த்திகேயன் IAS தான் இருந்தார் இந்த கார்த்திகேயன் IAS தான் இந்த நடந்த குளறுபடிகள் எல்லாத்துக்குமே காரணம் அப்படினு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறதை அமைச்சர் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஏன் அப்படினா ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கடிதம் டைரக்டா யாருக்கு போகும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய IAS ஆபீசருக்கு போயிருக்கணும் ஆனா யாருக்கு போயிருக்கு அப்படினா அதுல மெம்பரா இருக்கக்கூடிய இந்த நாகரத்னம் அப்படிங்கற கேரக்டருக்கு போயிருக்கு நாகரத்னம் அப்படிங்கற கேரக்டருக்கு அவருக்கு அந்த மெயில் அவர் பார்த்தவனா அவர் என்ன பண்றாருன்னா டைரக்டா இப்போ அந்த போஸ்டிங்ல இருந்து தூக்குனாங்களே கோபாலகிருஷ்ணன் அவருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிருக்கார் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்ச உடனே அதுதான் கவர்மெண்ட்டுக்கு கிடைச்ச ப்ரூஃபா வச்சிட்டு கோபாலகிருஷ்ணனா போஸ்டிங்ல இருந்து தூக்கி இருக்காங்க உங்களுக்கு தான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காங்கல்ல அந்த தகவலை ஏன் சொல்லல அப்படின்னு என்னங்க நியாயம் நாகரத்னத்துக்கு எப்படிங்க SGFI ல இருந்து ஒரு மெயில் பண்றதுக்கு அனுமதி இருக்கு அப்படிங்கற கேள்வி இருக்குல ஒரு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய மெம்பர் செக்ரட்டரிக்கு அனுப்புறது IAS ஆபீசருக்கு அனுப்புனாங்கன்னா கூட நியாயம் இருக்கு நந்தகுமார் IAS ஆபீசருக்கு அனுப்பிச்சாங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை IAS ஆபீசருக்கு அனுப்பிச்சா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு அதான் ப்ரொசீஜர் ஆனா ஒரு மெம்பருக்கு நாகரத்னத்துக்கு எதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க அந்த நாகரத்னம் தனக்கு வந்த மெயில டைரக்டா மெயிலா ஆபீஷியலாவே கான்டாக்ட் பண்ணி ஏப்ரல் 24ஆம் தேதியே அவருக்கு அனுப்பாம கோபாலகிருஷ்ணனுக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சிருக்கார் இந்த ஆதாரத்தை வச்சு தான் கவர்மெண்ட் கோபாலகிருஷ்ணனை தூக்கி இருக்கு சரி இந்த நாகரத்னம் அப்படிங்கற கேரக்டர் மெம்பரா இங்க இருக்கு இவருக்கு SGFI க்கும் என்ன சம்பந்தம் அதுதான் இங்க முக்கியமான விஷயம் இந்த இப்போ இந்த SGFI பத்தி பேசுறோம்ல இது ஏன் இவ்வளவு தூரம் பேசுறோம் அப்படினா இப்போ இந்த மெயில் அனுப்பிச்சிருக்காங்கல்ல இந்த மெயில் அனுப்பிச்சது டைரக்டா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் வந்திருக்கணும் ஆனா இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படினா யார் இதுல பெரிய ஆளு பள்ளிக்கல்வித்துறையா விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளா இன்னொரு விஷயம் இதுல இருக்கு IAS ஆபீசர்ஸ் தான் இதுல டாமினேஷனா வந்து உட்கார்றாங்க விளையாட்டை பொறுத்தளவுல அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸையும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் அப்படியே வந்து கலட்டி விடுறதுக்கும் பிடி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கலட்டி விடுறதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே இந்த SGFI இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்றாங்க. அதன் அடிப்படையில தான் SGFI ல கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி ஒரு எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷன் தான் பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு எலெக்ஷன் ஆகும். நிறைய IAS ஆபீசர்களை மாட்டி விடக்கூடிய வேலையும் செஞ்சிருக்குங்கறாங்க. இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறதுல பைலாலாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த எலெக்ஷன்னால தான் இன்னைக்கு தமிழ்நாடு மாணவர்கள் டைரக்டா டெல்லியில் நடக்கக்கூடிய கோபாலில் நடக்கக்கூடிய அந்த விளையாட்டுல தேசிய அளவிலான விளையாட்டுல பங்கேற்க முடியாததுக்கு காரணம் காலதாமதமானதற்கு காரணம் கம்யூனிகேஷன் மிஸ்டேக்குக்கு காரணம் அதுல இம்பார்ட்டண்டான ஒரு IAS ஆபீசர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி மாதம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துல IAS ஆபீசரா மெம்பர் செக்ரட்டரியா இருந்த மிஸ்டர் கார்த்திகேயன் அப்படினு சொல்றாங்க. இந்த கார்த்திகேயன் செஞ்ச தவறு என்ன அப்படிங்கறதை இப்ப பாப்போம். First of all இங்க SGFI election வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படினா சுஷில் குமார் அப்படிங்கிறவர் தான் பிரசிடெண்டா இருக்கார். இந்த சுஷில் குமார் அப்படிங்கிறவர் டைரக்டா அவர் வந்து ஒரு ஒலிம்பியன். அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். ஸ்போர்ட்ஸ்மேன் தான் இந்த விளையாட்டு துறைக்கு பிரசிடெண்டா வரணும்ங்கிறது தான் நிறைய பேரோட ரெக்வெஸ்ட். அதன் அடிப்படையில் அவர் வந்து உட்கார்றார். வைஸ் பிரசிடெண்டா பைலால வந்து சில சேஞ்சஸ் பண்றாங்க. அதுல IAS ஆபீசர்ஸ் உள்ள கொண்டு வரதுக்கான வேலையை மத்திய பாஜக மந்திரியா இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை மந்திரியா இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் மூலியமா தான் இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா நமக்கு சோர்ஸ் சொல்லுது. இப்போ என்னன்னா இந்த சுஷில் குமார் ஒலிம்பியன் இருக்கார்ல ஸ்போர்ட்ஸ்மேன் அவர் ஒரு மர்டர் கேஸ்ல மாட்டி அவரை ஜெயிலுக்கு தள்ளிடுறாங்க. இவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பிரசிடென்ட் போஸ்டிங் காலியாகுது. அப்போ என்ன பண்றாங்கன்னா எலெக்ஷன் நடத்த வேண்டிய தேவை இருக்கு. எலெக்ஷன் வந்து வைக்கும்போது தான் எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த SGFI என்ன பண்றாங்கன்னா உங்களுடைய நாமினேஷனை நீங்க அனுப்பி ஓட்டு போட வைங்க அப்படினு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டுக்குமே ரெக்வெஸ்ட் ஒன்னு அனுப்புறாங்க. அது எங்கே வருது அப்படினா பள்ளிக்கல்வித்துறைக்கு வருது. நம்மளுடைய மாநிலத்துல பள்ளிக்கல்வித்துறைக்கும் வருது, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கும் போகுது. இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே சம்பந்தப்பட்ட நாமினிஸை அனுப்ப முடியுமான்னு கேட்டா இதுல முழுக்க முழுக்க அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பள்ளிக்கல்வித்துறை தான். ஏன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு கீழே தான் பிடி ஸ்டாஃப்ஸ் வராங்க. பிடி ஸ்டாஃப்ஸ் தான் இந்த மாணவர்களை உருவாக்கி அவங்கள ஸ்போர்ட்ஸ்மேனாக உருவாக்கி ஜோனல் லெவல்லையும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் பங்கேற்க வச்சு அவங்கள கல்லூரிக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அனுப்புறக்கூடிய எல்லா வேலையுமே பிடி ஸ்டாஃப்ஸ் தான் செய்கிறாங்க. இப்போது இந்த பிடி ஸ்டாஃப்ஸு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஒட்டுமொத்த பெருமையும் அவங்க சுருட்டிக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் சில வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் ஒரு செக்ரட்டரேட் போனாங்கன்னா கூட அவங்களுக்கான மரியாதை கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க ஸ்கூலில் டீச்சராக இருந்து அதுக்கப்புறம் CEO ஆகி அதுக்கப்புறம் ஜாயிண்ட் டைரக்டர் ஆகி டைரக்டர் பொசிஷனில் போகிறாங்க. ஆனால் IAS ஆஃபீஸர்ஸை பொறுத்தளவில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டும் இருக்குது, அதுக்கப்புறம் சீனியாரிட்டி அடிப்படையில் போகக்கூடிய விஷயமும் இருக்குது. ஸோ IAS ஆஃபீஸரோட போஸ்டிங்கில் எப்படி வந்து ஒரு டைரக்டர் வந்து நமக்கு கீழே வந்து எப்படி வந்து ஒரு தன அந்த கேடர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ இவங்களெல்லாம் வரவிடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த SGFIல ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் டைரக்டாக IAS ஆஃபீஸரோட பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் லாபி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் 2000 பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய NSS அனிதா ஜாயிண்ட் டைரக்டர் 30/12/2022 அன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நாமினேஷன் அனுப்புகிறாங்க. அந்த நாமினேஷனுடைய பேர் திருவளர்ச்செல்வன் விஸ்வநாதன். இந்த ரெண்டு பேரை தான் இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் IAS ஆஃபீஸர் கார்த்திகேயன் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் ஜனவரி மாதம் வரைக்கும் இருந்த IAS ஆஃபீஸர் கார்த்திகேயன் என்ன பண்ணுறாருன்னா நாகரத்னம் அப்படிங்கிற ஒரு நபரையும் சிடி பெரிய கருப்பன் அப்படிங்கிற ஒரு நபரையும் நீங்கள் போய் ஓட்டு போட்டு வாங்கன்னு அனுப்புகிறார். ஸோ அனிதா ஜேடி அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆளுங்க அந்த இடத்துக்கு போய் ஓட்டு போடலை, இவங்க ரெண்டு பேர் மட்டும் போய் ஓட்டு போடுறாங்க. விளைவு என்ன ஆகுதுன்னா இந்த 17 ஜனவரி 2023 நடந்த எலெக்ஷனில் இந்த நாகரத்னம் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து டைரக்டாக அந்த SGFIல மெம்பர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓட்டு போட்டவருக்கு பதவி கொடுக்குறாங்க. எப்படி IAS officer Karthikeyanala vote போட அனுப்பப்பட்ட நபர் அங்க இருக்கக்கூடிய IAS ஆபீசருக்கு ஓட்டு போடுறாங்க. அங்க என்ன தெரியுமா பாலிடிக்ஸ் நடக்குது? அந்தமான்ல ஜேடியா இருக்கக்கூடிய ரஞ்சித் குமார் அப்படிங்கற ஒரு நபரை ஓட்டே போட விடாம அவர் வந்து பள்ளி கல்வித்துறையில இருக்கார். அவரெல்லாம் ஓட்டே போட விடாம துரத்தி அடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்துருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ தேதிக்கு தீபக்குமார் அப்படிங்கற லக்னோவை சேர்ந்த IAS ஆபீசர் தான் இன்னைக்கு பிரசிடெண்டா இருக்கார். இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பிரசிடென்ட் SGFI ல பிரசிடெண்டா இருந்தவர் சுஷில் குமார். அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், ஒலிம்பியன். இப்படி நடக்குது பாருங்க நம்ம நாட்டுல. ஒரு IAS ஆபீசரை ஒரு பொசிஷன்ல கொண்டு வந்து நிப்பாட்டிறதுக்காக ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கொடுக்கப்பட வேண்டிய வாய்ப்பு நாமினிஸா கொண்டு வந்து ஒரு இடத்துல போய் நிப்பாட்டினா கூட அவங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப வேதனையான விஷயம். இந்த இடத்துல வந்து அந்தமான்ல இருக்கக்கூடிய ஜேடி ரஞ்சித் குமாருக்கு மட்டும் இந்த நிலைமை இல்லை. இதுல வந்து டைரக்டா என்ன பண்றாங்கன்னா கோர்ட் லெவல்ல இது போகுது. பஞ்சாயத்து எங்கன்னா அலகாபாத் கோர்ட்ல இது கேஸா மாறுது. ஜார்க்கண்ட் IAS அதிகாரி ரவிக்குமார் என்ன பண்றாருன்னா SGFIக்கு ஒரு மெயில் பண்றார். ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அதில் சைன் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியிலையும் அது பார்க்கலாம். என்ன அந்த மெயிலில் இருக்குது அப்படின்னா டைரக்டாக தமிழ்நாடு சார்பாக இவங்களெல்லாம் எலெக்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து போய் ஓட்டு போடுறதுக்கு போனாங்களோ அவங்களுடைய ஓட்டுக்கள் எல்லாம் அனுராக் தாக்கூர் மூலியமா மிரட்டப்பட்டு அவங்க யாருமே வந்து ஓட்டு போடுறதுக்கு வர விடாமல் பண்ணி IAS ஆஃபீஸர்ஸை அந்த இடத்துல போஸ்டிங்கில் போடணும் அப்படிங்கிறதுக்காக டைரக்டாக வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம் தான் இந்த ஜார்க்கண்ட் IAS ஆஃபீஸர் ரவிக்குமார் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ரூஃப். இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா டைரக்டாக ரவிக்குமார் அவருடைய யார் அப்படின்னா அவர் ஜார்க்கண்டோட IAS ஆஃபீஸர். அவர் போட்டிருக்கிறது அவர் வந்து அனுப்பிச்சிருக்கக்கூடிய டீட்டெயில் வந்து 23/12/2022. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அவர் முடிவு பண்ணிட்டாரு நாகரத்னம் அப்படிங்கிற ஒரு நபர் தான் மெம்பர். அப்போது அங்கே இருக்கக்கூடிய IAS ஆஃபீஸருக்கும் இங்கே இருக்கக்கூடிய கார்த்திகேயன் IAS ஆஃபீஸருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் மக்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படிங்கிற தகவலோடு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் அங்கேருந்து வரக்கூடிய மெயிலு நம்ம நந்தகுமார் IAS ஆஃபீஸருக்கும் வந்திருக்கும். அனிதா ஜேடி அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ண அந்த 2 நபர்களை தடுத்தவரும் நந்தகுமார் IAS ஆஃபீஸரா அப்படிங்கிறதையும் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா கார்த்திகேயன் IAS ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஆளுங்க போகிறாங்கன்னா அந்த நேரத்தில் ஜனவரி 17 நடந்த எலெக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே நந்தகுமார் IAS தான் பள்ளிக்கல்வித்துறையினுடைய இன்சார்ஜாக இருந்தார். அப்போது அனிதா ஜேடி வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஆளுங்களை நந்தகுமார் IAS ஏன் மறுத்தாரு, ஏன் விடலை அப்படிங்கிற கேள்வியும் விசாரணை மூலிமா இன்றைக்கி தேதிக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விசாரித்தாங்கன்னா உண்மை வெளியில் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. இப்போது ஜூன் 6 தேதியிலிருந்து 12 தேதி வரைக்கும் இந்த போட்டிகள் நடக்குது. ஒவ்வொரு ஆண்டு நடக்கக்கூடிய இந்த போட்டியில் இந்த ஆண்டு நம்ம ஊர் மாணவர்கள் கலந்துக்க முடியாமல் போயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய அதிகாரிகள் யார் யாருன்னா 1 ஜனவரி வரைக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் IAS ஆஃபீஸராக இருந்த கார்த்திகேயன், 2வது இந்த நாகரத்னம் அப்படிங்கிற கேரக்டர் இவரை கூப்பிட்டு விசாரித்தோம் அப்படின்னா எதனால் இவர் டைரக்டாக கோபாலகிருஷ்ணனுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அந்த தகவலை ஷேர் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விடயத்தை இருக்கணும். இப்போது கோர்ட்டோட ஆர்டரே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவுக்கும் காரணம் அந்த SGFIயில் நடந்த தேர்தல் தான். அந்த தேர்தல் வந்து தாமதமாக நடந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை. இதுக்கான கோர்ட் ஆர்டர் 2 அமைப்புகளாக பிரிஞ்சிருந்தாங்க. பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து சில நபர்களும் IAS ஆஃபீஸர்ஸ் குரூப் ஒரு நபர்களும் பிரிஞ்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அலகாபாத் நீதிமன்றத்தில் போட்ட பெட்டிஷன் அப்படின்னு என்னென்னா இவங்க லாலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓட்டு போட வந்தவங்களை சரியான முறையில் ஓட்டு போட விடலை, அதனால இந்த எலெக்ஷன் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு SGFIலேருந்து ஏற்கனவே மெம்பராக இருக்கக்கூடியவங்க 2வது நாமினிஸாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அலகாபாத் நீதிமன்றத்தில் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. இன்னொரு கேஸ் ஒன்று கொல்கத்தாவில் பெண்டிங்கில் இருக்குங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் கோர்ட் ஆர்டர் வந்து 15 மார்ச் 2023 அன்னைக்கு IAS ஆஃபீஸர்களுக்கு சாதகமாக நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா SGFI தேசிய அளவிலான விளையாட்டு போட்டியை நாங்களே நடத்துகிறோன்னு சொல்லிட்டு IAS ஆஃபீஸர் டீம் Yaroda team the Deepak Kumar Thalamaiyilana president team வந்து நடத்துறதுக்கு முற்பட்டு எப்ப எல்லாருக்கும் மெயில் அனுப்புறாங்க ஏப்ரல் மாசம் 24 ஆம் தேதி மெயில் அனுப்புறாங்க இந்த ஏப்ரல் மாசம் 24 ஆம் தேதி வந்த மெயில் டைரக்டா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துல இருக்கக்கூடிய நாகரத்னத்துக்கு போனதனால இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை மாணவர்கள் நேரடியாக போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத சூழ்நிலை மத்த ஸ்டேட்ல இருக்குறவங்கலாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படினா இப்போ அந்தமான்லயோ புதுச்சேரியிலயோ இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அந்த ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எப்படினாலும் செலக்ட் பண்ணிப்பாங்க ஒரு டீம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும் அந்த டீம் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படி ஆனா நம்ம தமிழ்நாடுக்கு ஒரு பேசிக் கட்டமைப்பு இருக்கு இங்க டிஸ்ட்ரிக்ட் வாரியா ஜோனல் வைஸா டிஸ்ட்ரிக்ட் வைஸா ஸ்டேட் வைஸா மாணவர்கள் அத்லெட்லயும் சரி வாலிபால்லயும் சரி அவங்களை வந்து தேர்ந்தெடுத்து அப்படி தான் வந்து அனுப்ப முடியும் தமிழ்நாடு பொறுத்தளவுல 8 ரீஜியனா வந்து வாலிபாலுக்கு மட்டும் பிரிச்சு அதுல 7 செலக்ட் பண்ணி 7x8 56 பேரை செலக்ட் பண்ணி அதுல 12 பேரை வந்து செலக்ட் பண்றது தான் அந்த வாலிபாலுடைய ப்ரொசீஜர் இப்படி ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்க்குமே ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு கோட்பாடுகள் இருக்கு அத வச்சு தான் தமிழ்நாட்டுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அனுப்ப முடியும் இதுக்கான காலண்டரை 1 இயருக்கு முன்னாடியே அனுப்பணும் அந்த 1 இயருக்கு முன்னாடியே அனுப்ப வேண்டிய வேலையை இந்த SGFI செய்யணும் அது அந்த காலண்டர் கிடைக்காததனாலயும் ஏப்ரல் மாசம் 24 ஆம் தேதி தவறான ஒரு நபருக்கு மெயில் அனுப்பிச்சதனாலயும் அந்த தவறான ஒரு நபர் எலெக்ஷன்ல ஜெயிச்சதே எப்படி அப்படிங்கற ஒரு கேள்வியும் அதற்கு தூண்டுகோளாக இருந்த ஒரு IAS அதிகாரியும் இந்த IAS அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு லாபி பண்ணிருக்காங்க அப்படிங்கற ஒரு விடயமும் எலெக்ஷன் அப்படிங்கறதே இங்க தகரத்தத்தம் போட்டுருக்கு அப்படிங்கறதும் அதுக்கு பின்னாடி பாஜாகாவினுடைய மத்திய மந்திரி இருக்காரு அப்படிங்கற விடயமும் இவ்வளவு விஷயமும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கும் இடையில நடக்கக்கூடிய பிரச்சனையில பிடி ஸ்டாஃப்ஸும் இங்க இருக்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த காரசாரமான அதிகார போட்டிகளும் இருக்கு அப்படிங்கறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்கு ஒட்டுமொத்தமா இது ரொம்ப பயங்கர குழப்பமான சப்ஜெக்ட் ஆனா இது நல்லா தெளிவடையணும் அப்படினா இந்த வீடியோவை 1-2 தடவை போட்டு பாருங்க இது யாருக்கு சொல்றேன் அப்படினா மதிப்புமிகு மரியாதைக்குரிய விளையாட்டு துறை அமைச்சர் நாளைய துணை முதல்வராக கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை இத பார்த்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் தகுந்த நடவடிக்கை எடுத்து கோபாலகிருஷ்ணன் அவர்களை மறுபடியும் போஸ்டிங்ல போடணும் ஏன் அப்படினா அவர் வந்து பலிகடா ஆக்கப்பட்ட நபர் இதுல கருப்பு ஆடு நாகரத்னம் அப்படிங்கற ஒரு நபர் அந்த ஆடை புடிச்சு விசாரிச்சீங்க அப்படினா உள்ளது எல்லாமே வெளியில வரும் அப்படிங்கறதை தமிழக அரசுக்கும் முக ஸ்டாலின் அவர்களுக்கும் பிரசாசிக்னேசர் சார்பா தெரிவிச்சுக்கிறோம் என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்